இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இன்று நள்ளிரவு LVM-3 ராக்கெட் மூலம் ஒன் வெப் என்ற பிரிட்டன் நிறுவனத்தின் 36 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கியுள்ளது. LVM-3 செலுத்து வாகனத்தின் முதலாவது வணிக பயணம் இன்று நள்ளிரவு நடைபெறவுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து இந்த ராக்கெட் ஒன் வெப் நிறுவனத்தின் 36 செயற்கைக்கோள்களை சுமந்தவாறு நள்ளிரவு மணி 12:07 புறப்படுகிறது. இந்த வாகனம் லியோ எனப்படும் குறை உயர் சுற்றுப்பாதையில், அதாவது பூமியை சுற்றிய 601 கிலோமீட்டர் உயர வட்டப்பாதையில் இந்த செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த இருக்கிறது. முன்பு GSLV Mark III என்று அழைக்கப்பட்ட LVM-3 இவ்வாறு லியோ வகை சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை செலுத்தவிருப்பது இதுவே முதன்முறையாகும். இது தவிர LVM-3 ராக்கெட் விண்வெளி துறையின் கீழ் அண்மையில் அமைக்கப்பட்ட வணிக நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட இருப்பதும் இது முதன்முறையாகும். இதுவரை LVM-3 ராக்கெட் அதிகபட்சம் 4 டன் எடை கொண்ட தலா ஒரு செயற்கைக்கோளை 36,000 கிலோமீட்டர் உயரம் கொண்ட புவிவட்ட பாதையில் செலுத்தி வந்தது. இப்போது இது ஒரே பயணத்தில் 5,796 கிலோ, அதாவது கிட்டத்தட்ட 6 டன் எடை கொண்ட 36 செயற்கைக்கோள்களை செலுத்துகிறது. இவ்வாறு பல வகையிலும் புதுமையான இந்த பயணத்தின் போது தொலைத்தொடர்பு சேவைகளை உலக அளவில் வழங்கும் ஒன் வெப் நிறுவனத்தின் செயற்கைக்கோள்கள் ஏவப்பட இருக்கின்றன. ஒன் வெப் நிறுவனத்தில் இந்தியாவின் பாரதி டெலிகாம் நிறுவனமும் அதிக பங்குகளை கொண்டுள்ளது. இது மொத்தம் 12 விண் தளங்களில் தளத்திற்கு 49 செயற்கைக்கோள்கள் வீதம் மொத்தம் 648 செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி உலகெங்கும் தனது தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்க இருக்கிறது. இதுவரை 13 முறை அது தனது செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கிறது. இப்போது முதன்முறையாக இந்தியாவிலிருந்து அதன் அடுத்த தவணை செயற்கைக்கோள்களை ஏவுகிறது. LVM-3 இன் இன்றைய பயணத்திட்டம் அது புறப்பட்ட 20 நிமிடங்களுக்குள்ளாக நிறைவடையும். ஆனால் வணிக நோக்கில் செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்கென்று ஒரு புதிய செலுத்து வாகனம் இதன் மூலம் உலகிற்கு அறிமுகமாகிறது. பொதிகை செய்திகளுக்காக ஜெயசிங்.